எல்லா குடும்பத்தினரும் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த 9 நாள் 11 நாள்னா. ஆனால் ஆதி பூர்வீகம் என்னென்னா, அன்று மாலையே எடுத்துட்டு போய் நீரில் கடலில் கரைச்சிட்டு எல்லாம் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு வருவாங்க. கை அஞ்சு இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இவ்வளோ தான் விநாயகர் சிலை வீட்டில் வாங்கி வைக்கணும், வாங்கி வச்சு வழிபாடுகள் செய்யணும். இதுக்கு மேலே போகும்போதும் பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு கீழே போகும்போதும் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் கெட்டது இருக்குது, செய்வனை இருக்குது, பில்லிசூனியம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, என்ன வேணால் இருக்கட்டும், அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை சுத்தமாக ஆஃப் பண்ணோன்னா, வெள்ளை இருக்கம் கட்டிய வாசலில் கட்டிட்டீங்கன்னா போதும். விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு அவங்க போகும்போது ஒரு சூத தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புவாங்க. ஏன்னா தேங்காய் வந்து சனி தாமதம், உடைச்சது தடையை உடைச்சிட்டு விநாயகருக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க போவாங்க, அந்த காரியம் சக்சஸ் நடக்கும். கோவிலுக்குள்ளே மனுஷங்களை விட மாட்டாங்க, ஒரு இனத்தினர் மட்டும்தான் போவாங்க. இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இறைவனை கும்பிடுவாங்க? அப்போ விநாயகர்ன்றவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்ற ஒரு தீர்மானம் பற்றி அரச மரத்துக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒரு கல்லை வச்சு தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆன்மீக உலா நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தவங்க. லெட்ஸ் வெல்கம் த ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மேம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம ஊரில் விட வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் ரொம்பவே ஃபேமஸாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோன்ற வரலாறு வந்து எப்படி மேம் அது? ஓகே. ஸோ ஆன்மீக உலா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ விநாயகர் சதுர்த்தி, அதாவது கடவுள்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் முதற் கடவுள், ஆதி கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்கப்பட்ட தெய்வம் விநாயகர். ஸோ இந்த விநாயகரை வந்து நார்த் சைடில் வந்து ரொம்ப அதிகமாக கோலாகலமாக கொண்டாடுறது மாதிரி தென்னகத்துலேயும் அதிகமாக கொண்டாடுறது தான் செய்கிறாங்க. ஸோ இந்த விநாயகருடைய வரலாறு குட்டி குழந்தைங்களுக்கு கூட தெரியும். என்ன சொல்லுவாங்க, இப்போ விநாயகர் வந்து பார்வதி தேவி வந்து பார்த்திங்கனாக்கா சிவனை நோக்கி பல வருடங்களாக தவம் இருந்து சிவனை அடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட உடம்புல இந்த மஞ்சள் குங்குமம் வேர்வை இதை மூணுத்தையும் கலந்து ஒரு ஆண்மகனாக சின்னதாக 5 வயசு மகனாக உருவாக்குனாங்க. ஸோ உருவாக்கும் போது நான் நீராடிட்டு வரேன், நீ வந்து இங்கே காவல்கிறன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போன நேரம் சிவபெருமான் அங்கே வராரு. ஸோ தன்னோட தந்தைன்றது அந்த குழந்தைக்கு தெரியாது, தாயை மட்டும் தான் பார்த்துருக்கு. ஸோ சிவபெருமான், நான் சிவன் வந்திருக்கேன் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னும்போது குழந்தை அனுமதிக்கலை, மலையில் குரலில் உள்ளே முட முடியாது அப்படின்னு சொல்லும்போது சிவனுக்கு கோபம் ஏற்பட்டு தன்னுடைய கோடாலியால் இந்த குழந்தையுடைய தலையை வெட்டிட்டதாகவும், அதன் பிறகு காளி வந்து உக்கிர ரூபம் எடுத்து என் பாக எனக்கு வேணும், அண்டமே வந்து அழியக்கூடிய நிலையில் வந்த உடனே இல்லை சிவபெருமான் வந்து சரி வடக்கு திசையில் எந்த யார் படுத்திருக்காங்களோ அவங்களோட தலையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது பூதகணங்கள் போகிறாங்க, கிழக்கு திசை பார்க்குறாங்க, மேற்கு திசை பார்க்குறாங்க, வடக்கு திசையில் ஒரு யானை தன்னோட குட்டியோடு படுத்துட்ருக்கு. அந்த குட்டி வந்து விளையாட்டு போக்கில் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்க இவங்க வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆணை முகமா அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே என் மகனுக்கு உயிர் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் காளி தேவி பார்வதியாக மாறுறா, அழகான தேவதையாக மாறுறா, தன் மகன் உயிரோடு கிடைக்க போகிறா அப்படின்னு நான். ஸோ அதுக்கப்புறமா விநாயகரை வந்து அந்த யானை முகத்தை வச்சு அந்த சன நேரத்தில் வந்த பேர் தான் கணேசன். கணேசன்ற பேருக்குடைய அர்த்தம் என்னென்னா சிவனுடைய பூதகணங்களுக்கெல்லாம் இந்த விநாயகர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி பதவி, முதல் பதவி விநாயகர் எடுக்கிறாரு. அவருடைய அவதாரங்கள் பல நூறு இருந்தாலும் அதில் கணேசன் அப்படின்ற பேர் தான் முதல் பேராக அவர் எடுக்கிறாரு. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே வந்து மூக்கடலை, இந்த பெரிய பெரிய மூக்கடலை, அதுக்கப்புறம் வந்து இந்த கொழுக்கட்டைலாம் செய்வாங்க. இந்த உணவு வந்து நம்ம வைக்கிறதுக்கு கூட ஏதாவது சிறப்பு அம்சங்கள் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. அதாவது இதோட தொடர்ச்சி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவனுடைய மனைவி சசிதேவி எல்லாருக்கும் தெரியும். தட்சன் வந்து சிவனை கூப்பிடாததுனால சசிதேவி போய் போராட சண்டையிடும்போது கோபத்தோட உச்சிக்கு சென்று யாக குண்டலத்திலே உளுந்து இறந்துடுறா. இறந்த அந்த சசிதேவி வந்து பார்வதியாக பர்வதராஜன் அப்படின்றவருக்கு மகளாக பிறந்து வளர்க்கப்படுறா. வளர்க்கப்படும் போது வளரும் போதே சிவனை தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்கிறதுனால அந்த ராஜா சொல்கிறாரு, நீ விநாயகர் பூஜை செய்ய, விநாயகர் பூஜை செஞ்சனா நீ நினச்சது டக்குன்னு கிடைக்கும் அப்படின்னால தான் உருவாக்கின மகன் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அந்த விநாயகரை களிமண்ணால் சிலை செஞ்சு
மூன்று, அதாவது மஞ்சளில் ஒரு விநாயகர், குங்குமத்தில் ஒரு விநாயகர், பசுஞ்சாணம் இதில் ஒரு விநாயகரை பிடிச்சி வைக்கிறாங்க. பிடிச்சி வைக்கும்போது அப்போ உணவு என்ன நைவேத்தியம் பண்ணணும், காட்டில் இருக்கிறாங்க அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய தின அரிசிகளை எடுத்து உடைச்சி அதில் வந்து இனிப்புகளை தின். அப்போ இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பில் இனிப்பு செஞ்சிட்ருக்கோம், அப்போ வந்து அவங்க பழங்களால் செய்யப்பட்ட இனிப்பை விநாயகருக்கு படைச்சி சதுர்த்தி, அதாவது இரண்டு வகை விரதம் இருக்குது, தேய்பிறை சதுர்த்தியிலேருந்து ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி வரைக்கும் ஒரு விரதம். இன்னொரு ரகம் என்ன இருப்பாங்கன்னா, ஆவணி மாதம் சதுர்த்தியிலிருந்து தேய்பிறை சதுர்த்தி வரைக்கும் எடுப்பாங்க, அதுதான் வந்து ஐதீகம். இதில் வந்து பார்வதி இந்த விரதத்தை இருக்கிற விரதத்தை எடுக்கும்போது விநாயகரே காட்சி தரும்போது, நம்ம எந்த தெய்வத்தை பார்த்தாலும் காலில் விழுந்து கும்பிடுவோம், கையெடுத்து கும்பிடுவோம். பார்வதி போய் விநாயகரை கட்டி அணைச்சிக்கிட்டாலாம், அந்த தாய்மை உள்ளம் பெருகி அணைச்சிக்கிட்டாலாம், அதன் பிறகு சிவனோடு ஐக்கியமாக வர்றாங்க. அதில் வந்து அந்த காட்டில் கிடைக்கப்பட்ட பொருளை அவ செஞ்சு நைவேத்தியமாக வைக்கப்பட்டது தான் அந்த மோதகம்ன்ற ஒரு வடிவம். அதை தான் நம்ம வந்து காலப்போக்கில் அரிசி மாவில் உள்ள கொலக்கட்டையாக இதெல்லாம் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா கொலக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உப்பு கொலக்கட்டை வைப்பாங்க, இல்லைன்னா இனிப்பு கொலக்கட்டை வைப்பாங்க. வெறும் அரிசி மாவை அரைச்சி வேக வச்சு பிடிச்சி வைக்கிறது தான். ஸோ அதுதான் வந்து அங்கே வைக்கப்பட்டது. அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கனாக்கா விநாயகர் சிலையை வந்து பார்வதி தேவி வணங்கி முடித்து சிவன் அடைஞ்சதுக்கப்புறமா அவளே ஒரு மேலதாளம் வச்சு அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல கரைக்கிறாள். இதுதான் முதல் கரைப்பு. இந்த ஐதீகம் தான் இன்னும் வரைக்கும் நம்ம வந்து சிலைகளை வந்து ஆற்றுல கரைக்கிறோம். இதே இன்னொரு வகையாக பார்த்தீங்கன்னா பார்வதின்ற வந்து சந்திரனோட அம்சம், கடகராசிக்குரியவ, அவள் நீர் ராசி. அப்போ அவள் நீர்நிலைக்கெல்லாம் அவள் தான் ஆதாரம். அப்போ அந்த நீர்நிலை வந்து அந்த மண்ணுங்க குறைஞ்சி தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த களிமண் போய் சேர்ந்தால் அது மேடாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் ஒரு சயின்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன சந்தேகம் மேடம், அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நாட்களில் போய் கரைக்கிறாங்களே, அது ஏன்? அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே போய் கரைக்கிறது தான் பழங்காலத்து ஐதீக முறை. மாலை 6 மணி ஆயிடுச்சா குடும்பத்தோடு கிளம்பி போயிட்டு கரைப்பாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க 9 நாள், 11 நாள் இதெல்லாம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்றபடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சிலை செய்யறதுக்கே அவங்க ஒரு 30 நாள் எடுத்திருப்பாங்க. அந்த பிரம்மாண்டத்தை காட்டி அதை வழிபாடு செய்கிறதுக்கு எங்கேருந்தோ அவங்க இப்போ ஒரு தெருவுக்கும் வைக்கிறாங்க. எல்லா குடும்பத்தினரும் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த 9 நாள் 11 நாள்னா. ஆனால் ஆதி பூர்வீகம் என்னென்னா அன்று மாலையே எடுத்துட்டு போய் நீர்ல கடல்ல கரைச்சிட்டு குளி எல்லாம் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு வருவாங்க. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், பொதுவாக வந்து அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க சிலையை வந்து செய்யும் போது, அதாவது தெய்வ சிலை செய்யும் போது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகக்கூடாது, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழேயும் வரக்கூடாதுன்னு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் சிலையே வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சைஸ்ல செய்யறாங்களே, அப்படி செய்யலாமா? அதாவது பொது ஜன தரிசனம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது அளவு பெருசாக இருக்கலாம். ஆனால் வீட்டில் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுடைய தலைவன், குடிமகன், அவருடைய கை அஞ்சு, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இவ்வளோதான் விநாயகர் சிலை வீட்டில் வாங்கி வைக்கணும், வாங்கி வச்சு வழிபாடுகள் செய்யணும். இதுக்கு மேலே போகும்போதும் பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு கீழே போகும்போதும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்மளே வருடத்துக்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தியை குடும்பத்தோட மகிழ்ச்சியாக கும்பிட்றோம். அப்போ அவங்களுடைய ஐதீகப்படி இந்த சிலை அளவு தான், இந்த கை வச்சிங்கன்னா இந்த கட்டவரல் இது வரைக்கும் இருக்குது இவ்வளோதான். இந்த சிலையை எடுத்து வச்சு வாங்கி களிமண்ணில் வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு. இன்னொன்று, அவருக்கு வந்து அந்த மாலை போடுவாங்க இல்லையா, அந்த செடியிலேருந்து அந்த வரக்கூடிய அந்த இதில் வச்சு அழகான மாலை கோர்த்து போடுவாங்க, எதனால அந்த பர்டிகுலர் செடியிலேருந்து எடுத்து மாலையை போடுறாங்க? அதாவது முன்னோர்கள் வந்து நிறைய ரகசியங்களை இந்த சின்ன சின்ன விஷயத்தில் அடக்கிட்டு போயிருக்காங்க. அதாவது எருக்கம்பூ மாலை அப்படின்வாங்க. செல்வ செழிப்புக்கு அரசன் யாருன்னா அரச மரம். அந்த அரச மரத்துக்கு அடியில் தான் விநாயகர் உட்கார்ந்துருக்காரு. அதாவது நம்ம நினைப்போம் அரச மரத்துக்கு அடியில் சின்னதாக உட்கார்ந்துட்டுருக்காரு, அவன் அரசனாக அங்கே உட்கார்ந்துட்டுருக்காரு. அந்த அரசனுக்கு அந்த செல்வ செழிப்பை நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த வெள்ளை இறக்கம் பூ, ரெண்டு வகை இருக்குது, அதில் வெள்ளை இறக்கம் பூ தான் மிக சிறப்பானது. அந்த வெள்ளை இறக்கம் பூவை வந்து பார்த்திங்கனாக்கா அதை எடுத்துகிட்டு வந்து பறித்து அந்த விநாயகருக்கு போடும்போது வாழ்நாளில் குபேரங்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குது, அதை விட செல்வத்தோட வாழக்கூடிய வாய்ப்பை
இந்த விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா விநாயகரோட ஒரு அங்கமே குபேரர் தான். நீங்கள் உருவத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், தலை மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் சொர்ண கணபதி, செல்வ கணபதி இப்படிலாம் உட்கார்ந்துருக்காரு விநாயகர். ஸோ இந்த விநாயகருக்கு வெள்ளருக்கம் கட்டையுடைய மகிமை எல்லாருக்குமே தெரியும். அது என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு வீட்டில் கெட்டது இருக்குது, செய்வன இருக்குது, பில்லி சூனியம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, என்ன வேணால் இருக்கட்டும், அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை சுத்தமாக ஆஃப் பண்ணோம்னா வெள்ளருக்கம் கட்டையை வாசலில் கட்டிட்டீங்கன்னா போதும். எவ்வளோ பெரிய சண்டை சச்சரவாக இருந்தாலும் எதுக்கு சண்டை போட்டோன்றதே மறந்துடுவாங்க. அதுதான் வெள்ளருக்கம். அதில் வரக்கூடிய பூ வந்து செல்வத்தை தரக்கூடியது. பொதுவாக இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போது என்னென்ன விஷயங்கள் பண்ணால் குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும்? விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பச்சனங்கள் தான். என்ன பச்சனை செய்யணும், கொலக்கட்டை செய்யணும், ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸோடு இருப்பாங்க. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில் அன்னதானம் செய்கிறது மிகப்பெரிய உத்தமங்க. அதுவும் வந்து விநாயகர் வந்து தாயோட வயிற்றில் பிறக்கலை, உருவாக்கப்பட்டவர். அப்போது தாய் அன்பு இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு கொலக்கட்டை கொடுங்க, இல்லை ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அந்த விநாயகருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். ரெண்டாவது, தெருவில் இருக்கக்கூடிய மிருகங்கள், நாலு கால் பிராணி, இந்த பசுமாடு, இவங்களுக்கெல்லாம் இந்த இதில் வந்து தானம் கொடுக்கறது பிள்ளைகளுடைய கல்வி செல்வத்தையும் அதிகரித்து கொடுக்கும், கருமாவையும் நீக்கி கொடுக்கும். ஸோ விநாயகர் சதுர்த்தியோட முதல் தத்துவமே இதுதான். ஏன்னா அவ்வளோ பெரிய சிலை செஞ்சு நம்ம கும்பிட்டு எடுத்துகிட்டு போய் கடலில் கரைக்கிறோம், இறைவன் சொன்னவரே போய் கரைக்கும் போது அந்த கடல் மட்டத்தையே சமப்படுத்தி நம்மளை வாழ வைக்கிறதுக்காக அந்த சிலை கரையுது. அதே போல தான் தியாகிச்சு கொள்ளக்கூடிய சின்னத்தை சொல்லுது. அதே போல விநாயகர் சதுர்த்திக்கு முதல் விஷயம் அன்னதானம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே வந்துட்டு நார்த் சைடில் தான் வந்து கோலாகலமாக கொண்டாடுவாங்க. எதனால் நார்த் சைடில் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கு, அவங்க ஒரு செலிப்ரேஷன் மாதிரியே பண்ணுறாங்க? அதாவது அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து அவங்க வந்து அந்த விழா கோலம் வந்து மிக சிறப்பு. விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தோட மக்களுடைய கொண்டாட்டம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முதல் கணக்கு கண்டிஷனாக அன்னைக்கு ஒரு ரூபா நோட்டில் மஞ்சள் தடவி அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை குங்குமத்தில் வச்சு வைப்பாங்க. அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள பெரும் மடங்கை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது அவங்களுடைய முழு நம்பிக்கை. ரெண்டாவது வந்து விநாயகருடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வட மாநிலத்தில் விநாயகர் அரசனாக இருந்து ஆண்டதாக ஒரு புராண கதைகளும் இருக்குது, அடிப்படைகளும் இருக்குது. அந்த இடத்துல வந்து கல்வெட்டுலேயும் இருக்குது, விநாயகர் ஆண்ட தேசம்னு சொல்லிட்டு அந்த இடங்களில் வந்து சில இடங்கள் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னகத்தில் விநாயகரை சன்னியாசியாக வச்சுருப்பாங்க, இது பிரம்மச்சரியமாக வச்சுருப்பாங்க. வடநாட்டில் வந்து பாங்க சித்தி ரித்தி ரெண்டு மகள் மனைவிகளோட விநாயகர் குடும்பமாக உட்காரக்கூடிய காட்சியை தான் அங்கே காட்டுவாங்க. குடும்பமாக செழிப்பாக இருக்கிறதுக்காக அங்கே விழா கோலங்கள் மிக சிறப்பாக செய்கிறாங்க. அவங்க எந்த கடவுளை கும்பிடுறாங்களோ இல்லையோ விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. புரியுது மேடம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து வினை தீர்ப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க? வினை தீர்ப்பவர், அதாவது நவ கிரகங்களில் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கேதுடைய ஆதிக்கத்தை கொண்டவர். ஸோ ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும். அதில் சனி பகவான் வந்து தாமதத்தை சொல்லுவார், கேது பகவான் வந்து தடையை சொல்லுவார். அப்போது தடையை வந்து உடைக்கணும் அப்படின்னா கேது யாருக்கு கட்டுப்பட்டு இருக்காரு? விநாயகருக்கு. ஸோ விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு, அதனால தான் வந்து பாருங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு அவங்க போகும்போது ஒரு சூற தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புவாங்க. ஏன்னா தேங்காய் வந்து சனி தாமதம், உடைச்சது தடையை உடைச்சிட்டு விநாயகருக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க போவாங்க, அந்த காரியம் சக்ஸஸ் நடக்கும். அதனால தான் வினையை தீர்த்தவன், வினை என்ன வேணா இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், பண இழப்பாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு புத்திர செல்வம் இல்லாமல் கூட இருக்கலாம், எல்லாத்துக்கும் அந்த தேங்காய் உடைத்தல் அப்படின்றது அந்த தடையை உடைச்சி கொடுக்கும். தேங்காய் வந்து எப்படி மேடம், வேண்டிக்கிட்டு அப்படியே உடைச்சா போதுமா இல்லை ஏதாவது சுற்றி கித்தி உடைக்கணுமா? அதாவது விநாயகருக்கு வேண்டும் போது நம்மளை சுற்றக்கூடாது. விநாயகருக்கு வேண்டும் போது முதல் தேங்காவை கற்பூரம் ஏற்றி விநாயகரை காட்டிட்டு, இப்போ சில பேர் வேண்டிப்பாங்க, என் பையன் வந்து நல்லா படித்து முடிச்சுட்டானா உனக்கு வந்து 11 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டுவாங்க. ஸோ அப்படி எப்படி வேண்டுவாங்க, அந்த வேண்டி முடித்ததுக்கப்புறமா அந்த ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறமா போயிட்டு விநாயகருக்கு முதல் தேங்காயில் கற்பூரம் ஏற்றி விநாயகரை காட்டி டப்புன்னு உடைச்சி 11 தேங்காவும் உடைச்சிட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க. ஓகே ஓகே. இப்போ இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் மேடம், பொதுவாக விநாயகர் இது கற்பக விநாயகர் வந்து எதனால முச்சந்தியில் வைக்கிறாங்க? ஓகே, கற்பக விநாயகர் நீங்கள் பேரே சொல்லிட்டீங்க. ஏன்னா விநாயகருக்கு நிறைய பேர் இருக்குது.
தூமகேதுன்னு இருக்குது, பிள்ளையாருன்னு இருக்காரு, கணபதினு இருக்காரு. அதில் நீங்கள் கேட்டது வந்து கற்பக விநாயகர். கற்பக விநாயகர் அதாவது உலகத்திலே முதல் விநாயகர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் தான். குடை வடிவத்தில் வடித்து அதில் விநாயகர் உட்கார்ந்துருப்பார். சிவகங்கை மாவட்டத்தில் விருதாச்சலத்தில் இருப்பார். அதான் முதல் ஆதி விநாயகர் கோயில். அந்த விநாயகர் கற்பக விநாயகரை வந்து முச்சந்தியில், அதாவது சில மக்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு 200 வருஷம் முன்னாடி போங்களேன், கோவிலுக்குள்ளே மனுஷங்களை விட மாட்டாங்க, ஒரு இனத்தினர் மட்டும்தான் போவாங்க. இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இறைவனை கும்பிடுவாங்க? அப்போ விநாயகர்ன்றவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்ற ஒரு தீர்மானம் பற்றி அரச மரத்துக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒரு கல்லை வச்சு தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இதான் விநாயகர், தொட்டு கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க காரியம் நடக்கிறதுக்கு. இப்போ காலப்போக்கில் விநாயகர் சிலையே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முச்சந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நைட்டில் போகும்போது முச்சந்தி 3 ரோடு கூட்டாக இருக்குது, பார்த்து போ, ஏதாவது சுற்றி போகிறது வந்து மேலே வந்து விழுந்துரும் எதுன்னுவாங்க. அந்த இடத்துல விநாயகரை வச்சுட்டா எல்லா நெகட்டிவும் கிளியர் ஆகிடும். மிக சிறப்பு மேம். அதாவது விநாயகர் மற்றும் விநாயகர் வழிபாடு அண்ட் விநாயகர் சதுர்த்தியை பற்றி ரொம்ப எளிமையான முறையில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.